ஒரு மனமாய் துதித்தால் நான் இருப்பேன் என்றீரே, என் துதியில் வாழ்பவரே, நான் இருப்பேன் என்றீரே, என் துதியில் வாழ்பவரே. ஆராதனை 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 ஆராதனை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்தவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. இந்த நாளிலேயும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்றதான அவருடைய வாக்குறுதியானது யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 12 அதிகாரத்தில் 26 வசனம், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதா ஆனவர் கனம் பண்ணுவார். அன்பானவர்களே, இந்த இடத்துல ஆண்டவராகிய தேவன் அவருக்காக ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களை குறித்து இங்கே அவர் சொல்ல வரும்பொழுது, எனக்கு ஒருவன் சேவையை செய்வான், சபைக்குள்ளேயும் சரி சபைக்கு வெளியும் சரி, அவருக்கு ஊழியம் செய்கிறவனாலே எப்போ ஊழியம் செய்ய முடியும் அப்படின்னு கேட்டா, ஆண்டவர் இங்க சொல்றாரு, எனக்கு ஊழியம் செய்கிறவன் முதலாவது என்னை பின்பற்ற வேண்டும். அவங்களுக்கு முன்னால நான் இருக்கிறேன்னா அதை அவங்க பார்க்கணும். ரெண்டாவது காரியமா கர்த்தர் சொல்ற, நான் எங்க இருக்கிறேனோ அங்கத்தான் என் ஊழியக்காரன் இருப்பான். மூன்றாவதாக சொல்றாரு, பிரியமானே, எனக்கு ஒருவன் ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். எங்கே நான் எங்க இருக்கிறேனோ அங்க இருப்பான். ஆண்டவர் சொன்ன காரியம், பிரியமானே, என்ன பின்பற்றுவான், நான் இருக்கிற இடத்துல இருப்பான். இப்போ அவன் ஊழியம் செய்ய ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஊழியத்தை யார் கனம் பண்றதா? பிதாவாகிய தேவன் கனம் பண்ணுவார். இந்த பூமியிலையும் தேவனால கனம் பண்ணப்பட்ட ஊழியங்களுடைய ரகசியத்தனம் போய் பார்த்தனா, அவர்கள் மனுஷர் பின்னால ஓட மாட்டாங்க, அவங்க தேவனுக்கு பின்னால ஓடுவாங்க. அவங்க ஊழியத்துல தேவன் நிற்பார், அவர்கள் தேவனோடு இருப்பார்கள். அந்த மக்கள் பிரியமல்லை, அந்த ஊழியக்காரனோடு ஜனங்க நிரம்பி இருப்பாங்க. ஆகையால் இந்த வார்த்தையை கவனிக்கிற ஒவ்வொருவருக்கும் கடைசியாக ஒரு வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். உங்க வாழ்க்கையில் நீங்க மனுஷனால் அல்ல, பிதாவாகிய தேவனால் கனம் அடைகிறதற்கு ஏதுவாய் உங்கள் ஊழியத்தை ஏதோ ஒரு விதத்தில், வீடு சந்திக்கிறீங்களோ, ஹாஸ்பிட்டல்களை போய் சந்திக்கிறீங்களோ, அல்லது பிரியமலை சிறைச்சாலையின் ஊழியத்தை செய்கிறீங்களோ, கைப்பிரதி ஊழியம் செய்கிறீங்களோ, எதிர்ப்பின் நடுவில் பிரியமலை போய் ஜப ஊழியங்களை செய்கிறீங்களோ, ஆராதனை ஊழியம் செய்கிறீங்களோ, எதை செய்தாலும் பிதாகனவர் உங்களை கனம் பண்ணுவார். கண்களை முடியினவர்களாய் ஜெபிக்கலாம். பரிசுத்தரே, உடைய நாமம் மகிமை அடையற்று. எனக்கு ஒருவன் ஊழியம் செய்வானேயானால் அவன் என்னை பின்பற்ற கடவன். நீங்க நான் எங்க இருக்கிறேனோ அவன் அங்கே இருப்பான். நீங்க உங்களை பின்பற்றணும், உங்களோடு இருக்கணும், அப்புறம் உங்களுக்கு ஊழியம் செய்யணும், அதற்கு பிறகு பிதாவின் கனத்தை அடையணும். இதை கேட்கும் பொழுதே உன் ஜனங்க உங்களோடு இருக்க, பின்பற்ற, ஊழியம் செய்ய, கனமடைய கர்த்தருவை செய்யும். அப்படி நீங்க செய்ததற்காய் நன்றி. அநேகருடைய உள்ளங்களை தட்டி எழுப்புகிறதற்காய் நன்றி. உமது சேவைக்கு எல்லா மகிமையும் கர்த்தர் நேரிடும். அல்மை பரேசுவ நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரே,
உம்மை துதித்து பாடுகிறோ. இருவ பெருகுதப்பா உங்க மகிமை இறங்குதப்பா. God bless you, church. Have a blessed day. Amen.